இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ விவர்ஸ், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வந்த லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்களில் உள்ள லோக்சபா தொகுதிகளுக்கு எப்போது தேர்தல், எத்தனை கட்டங்களாக என்பது குறித்த தகவல்கள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா கருணாநிதிக்கு பிறகு முதல் முறையாக லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் லோக்சபா தேர்தல் நடப்பதற்கான தேதியை அறிவித்துள்ளது. 29 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் எப்போது தேர்தல் நடைபெறுகிறது என்ற அட்டவணையை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக ஆந்திர மாநிலத்தில் ஏப்ரல் 11 நடக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் ஏப்ரல் 11 நடக்குது. இதே போல் அசாமில் ஏப்ரல் 11, 18, 23 தேதிகளில் நடக்குது. இதே போல் பீகாரில் ஏப்ரல் 11, 18, 23, 29 மற்றும் மே 6, மே 12, மே 19 நடக்குது. இதே போல் சத்தீஸ்கரில் ஏப்ரல் 11, 18, 23 தேதி நடக்குது. இதே போல் கோவாவில் ஏப்ரல் 23 நடக்குது. இதே போல் குஜராத்தில் ஏப்ரல் 23 நடக்குது. ஹரியானால மே 12 நடக்குது. இமாச்சல பிரதேசத்தில் மே 19 நடக்குது. இதே போல ஜம்மு காஷ்மீரில் ஏப்ரல் 11, 18, 23, 29 மற்றும் மே 6 நடக்குது. இதே போல ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஏப்ரல் 29 மற்றும் மே 6, மே 12, மே 19 நடக்குது. இதே போல கர்நாடகாவில் ஏப்ரல் 18, 23 தேதிகளில் நடக்குது. இதே போல் கேரளாவில் ஏப்ரல் 23 நடைபெறுகிறது. மத்திய பிரதேசத்தில் ஏப்ரல் 29 மற்றும் மே 6, மே 12, மே 19 தேதிகளில் நடக்கிறது. இதே போல் மகாராஷ்டிராவில் ஏப்ரல் 11, 18, 23, 29 தேதிகளில் நடைபெறுகிறது. இதே போல் மணிப்பூரில் ஏப்ரல் 11, 18 தேதிகளில் நடைபெறுகிறது. இதே போல் மேகாலயாவில் ஏப்ரல் 11 நடைபெறுகிறது. மிஸ்ராமில் ஏப்ரல் 11 தேதியில் நடைபெறுகிறது. நாகாலாந்தில் ஏப்ரல் 11 நடைபெறுகிறது. ஒடிஷாவில் ஏப்ரல் 11, 18, 23, 29 தேதிகளில் நடைபெறுகிறது. பஞ்சாபில் மே 19 நடைபெறுகிறது. ராஜஸ்தானில் ஏப்ரல் 29 மே 6 நடைபெறுகிறது. சிக்கிமில் ஏப்ரல் 11 நடைபெறுகிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 18 நடைபெறுகிறது. தெலுங்கானாவில் ஏப்ரல் 11 நடைபெறுகிறது. திரிபுராவில் ஏப்ரல் 11, 18 தேதிகளில் நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்களிலும் ஏப்ரல் 11 நடைபெறுகிறது. அதே போல அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் ஏப்ரல் 11 நடைபெறுகிறது. சண்டிகரில் மே 19 நடைபெறுகிறது. தத்ரா மற்றும் நாகர்ஹோவிலில் ஏப்ரல் 23 நடைபெறுகிறது. டாமன் மற்றும் டையூவில் ஏப்ரல் 23 நடைபெறுகிறது. லட்சத்தீவுகளில் ஏப்ரல் 11 நடைபெறுகிறது. டெல்லியில் மே 12 நடைபெறுகிறது. கடைசியாக புதுச்சேரியில் ஏப்ரல் 18 நடைபெறுகிறது. தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதே போல தமிழகத்துக்கு லோக்சபா தேர்தல் அறிவித்ததால் அரசு ஊழியர்களுக்கு 5 தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 11 தொடங்கி 7 கட்டங்களாக நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்துக்கு வரும் ஏப்ரல் 18 தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அன்றைய தினமே 21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு 5 மேல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 17 மகாவீர் ஜெயந்தி, 18 நாடாளுமன்ற தேர்தல், 19 புனித வெள்ளி, 20, 21 சனி ஞாயிறு ஆகும். எனவே அரசு ஊழியர்களுக்கு 5 விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.